Hello cookies, in this video, we will see the anime Windbreaker episode 13. And this is the anime series of Kadisi episode. Kuda, so, we will see the video. Guys, நீங்க எல்லாரும் இங்க ஏன் இருக்கீங்க தெரியுமா? இங்க பாருங்க என்ன நட்டு வச்ச செடி எல்லாமே சூப்பரா வளர்ந்திருக்கு அப்படினு சொல்லி ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. ஆனா இதுக்கான தருணம் இல்லன்னு உங்களுக்கு தெரியதா இல்லன்னு தெரியல. எல்லாரும் என்னடா இது இப்படி பேசுறாரே அப்படினு சொல்லி முழிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம உமேமியா சொல்றான். தன்னோட தலைய தாழ்த்தி எல்லாருக்குமே கிரீட்டிங்ஸ். நீங்க பண்ண போறதுக்கு இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்பவே நன்றினு சொல்றாங்க. ஏனா இதுக்கு அப்புறம் வரப்போற ஃபியூச்சர் ஜெனரேஷன் நீங்க தான். சோ இந்த இடத்து மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஸ்கூலுக்கோ எந்த பிரச்சனைனாலும் நீங்க முன்னாடி போய் நிக்கணும். இந்த ஸ்கூலே உங்களை நம்பிதான் இருக்கு. அண்ட் நான் உங்களை நம்பி இருக்கேன். ஏன்னா என்னால மட்டும் இந்த ஹோல் ஸ்கூல பாத்துக்க முடியாது இல்லையா? சோ எனக்கு பதிலா நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃப்ரெண்டாக சொல்றாங்க. இது முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோஸ் எல்லாமே அவங்களோட கிளாஸ் ரூம்க்கு போறாங்க. போனடுத்த செகண்டையே என்ன கைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எக்ஸைட்டடா கேட்க இவனும் இந்த மாதிரி நாங்க ஃபோர் கிங்ஸ பார்த்தோம் சூப்பரா போச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் சாக்குராக்கு இந்த கிளாஸ்ல இருக்க ஒரு பையன் மேல ஏதோ கன்சர்னாவே இருக்கான். ஏன்னா அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சரி ஓகே நாம ரவுண்ட்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க உடனே தங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரவுண்ட்ஸ் அடிக்க போறாங்க. ஏதாச்சும் பிரச்சனை நடக்குதா யாருக்காச்சும் ஹெல்ப் வேணுமான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் மூணு பேரு தலையில ஹூட்ஸ் போட்டுக்கிட்டு நடந்து வராங்க. இவனுங்க யாரோட பாக்க காமெடியா இருக்கிறானுங்க, இவனுங்க நம்ம ஏரியால பாத்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்க பாத்துக்கிட்டு இருக்க அப்பதான் அங்க இருக்கிறவன் பேசிக்கிட்டே வரான். ஃபர்ஸ்ட் ஹூட் போட்டவன் சொல்றான், ஏய் நம்ம நினைச்சாலே இவனுங்களா இருக்குமா, அவன் ஃபியூரின் ஹை ஸ்கூல்ல இருந்து ஒரு கேங்க சேர்ந்தவங்க. இவங்க ஒன்னும் ரொம்ப பெரிய டீம் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இவங்களை பத்தின ஒரு நல்ல விஷயம் கூட இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பாட்டிமா ஒருத்தரும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்த்தா இவங்க கிளாஸ் ரூம்ல ஒரு பையன் இருந்தாலங்க ஆன்சா, அவ அங்க ரத்த கரையோட மயங்கி கிடக்குறாங்க. அந்த வயசான லேடி, உனக்கு என்னப்பா ஆச்சு, ஏன் நீ இங்க கிடக்குற அப்படின்னு சொல்லி, ரெஸ்ட் எடு என்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இவங்க ரெஸ்டாரண்ட்க்கு இவனை கூட்டிட்டு போறாங்க. அதுக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க நின்று என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட் கிளை கேட்டுட்டு இருக்கும் போது இவன் சொல்றான், கரடி அளவுக்கு பெரிய நாய் கிட்ட நான் மாட்டிக்கிட்டனா அதனாலதான் இந்த அளவுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் விடுற கதையை இங்க யாருமே நம்புற மாதிரியே இல்லங்க. ஆனா அவன் உடனே கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். அந்த ஆன்டி இவனுக்காக ஃபுட் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அவன் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உடனே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்பதான் நம்மளோட நிறைய என்ன பண்றான், சாக்குரா கிட்ட போயிட்டு, ஏய் கண்டிப்பா நம்ம ஆன்சாய்க்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், அவனுக்கு ஏதோ ஒரு ட்ரபிள் இருக்கு போல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, அவன் நம்ம கிட்ட ப்ராப்ளம் பத்தி சொன்னாதானே நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும், எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறான், அப்பனா இது அவனோட பர்சனல் விஷயத்துல நாம தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி இவன் தட்டி கழிச்சது மட்டும் இல்லாம இவனுமே அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஆன்டி, அட்லீஸ்ட் நீயாச்சும் இந்த ஃபுட் எடுத்துட்டு போப்பா, நீங்க எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலுமே நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு அது ஈடே ஆகாது அப்படின்னு சொல்லி இவனுக்கு சாப்பாட கொடுத்து விடுறாங்க. கொடுத்து விட்ட உடனே இங்க அந்த ஆன்சைன் இருக்க அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு பார்க்ல உட்காந்து இருக்காங்க. அவன் கூட இன்னொரு ஒரு பொண்ணு இருக்கா, அவ ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க. ஏன்னா என்னடா நீ திருப்பி அடி வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்கும் போது எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸா போயிடும் போல இருக்கு, அது மட்டும் இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட என்னால கூட்டிட்டு வர முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவனோட ஃபேஸ் ஃபுல்லா பயமும் இருக்கு வருத்தமும் இருக்குங்க. இந்த பொண்ணு உடனே நம்ம என்னதான் பண்றது பேசாம ஃபூரின் காய்ஸ் கிட்ட கேக்கலாமே அப்படின்னு சொல்லி கேக்கும் போதுதான் இவன் சொல்றான், இல்ல இல்ல என்னால ஃபூரின் இந்த விஷயத்துல இழுக்கவே முடியாது, ஏன்னா இது என்னோட பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்லி அவன் உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்ப பாக்குறான்.
தான், அப்பதான் அந்த பொண்ணு நானும் கூட வரனே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏய் இங்க பாரு, ஜஸ்ட் லீவ் இட் டு மீ அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு தனியா அங்க பார்க்ல நிக்கிறா. அப்பதான் நம்ம ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு, ஏ பொண்ணு அந்த பையன் இப்ப உங்ககிட்ட என்னென்னலாம் சொன்னானோ எனக்கு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா அப்படின்னு சொல்லி அவன் அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்க, நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. அதுக்கு இவன் சொல்றான், நான் அவனோட கிளாஸ்மேட், சேம் ஸ்கூல்ல தான் படிக்கிறோன்னு சொன்ன உடனே அவன் அந்த யூனிஃபார்ம பார்த்த உடனே உண்மைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவ என்ன சொல்றானா, சின்ன வயசுல இவ, ஆன்சாய் அண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் நாகட்டோ, இவங்க மூணு பேரும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. எல்லா விஷயத்திலயும் ஒன்னாவே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே விளையாடிக்கிட்டே ஜாலியா இருந்திருக்காங்க. அதுல நாகட்டோன்றவன் ரொம்ப காமான கைண்டான ஒரு பர்சனா இருந்திருக்கான். ஆனா திடீர்னு ஒரு நாள் நாங்க வளர வளர தனித்தனியா பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு நான் ஆன்சாய இந்த இடத்துல பார்த்தேன். ஏ என்ன இந்த நிலைமையில மட்டும் நாகட்டோனை பாக்கட்டும், வெளுத்து வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சும்மா காமெடி தாங்க பண்ணிட்டு இருக்கான். ஆனா அப்பதான் இவன் சொல்றான், ஏய் இல்லடி, நான் நாகட்டோவை இப்பதான் பார்த்தேன், ஆனா இவன் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல, அவன் ஒருத்தவங்களோட மணிய பிக் பாக்கெட் பண்ணிக்கிட்டு இருந்தான், அப்பதான் அவன் தான் அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சது, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் இவ சொல்றா, பிளீஸ் அவனை நம்பகிட்டே திருப்பி கூட்டிட்டு வந்துரு, நாமளே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ சொல்றாங்க. சரி ஓகே, நான் கண்டிப்பா நான் போயிட்டு ட்ரை பண்றேன் அவனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லும் போதுதான் நெக்ஸ்ட் டே அவன் வரும்போது அடி வாங்கிட்டு வந்திருக்கான். இது இவ பேசும் போதே இவ அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட நம்ம சாக்குறா என்ன சொல்றான், ஏய் நீ எதுக்கும் கவலைப்படாத, ஜஸ்ட் லீவ் இட் டு மீ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு, ஏய் எனக்காக ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இங்க பாரு நீ அழுதுகிட்டு இருக்க, சோ நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்க உடனே இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. சோ நெக்ஸ்ட் டே இவன் ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலுக்கு போன உடனே அங்க இருக்கிற எல்லாரும் கேக்குறாங்க, சரி ஆன்சாய் பத்தி உனக்கு என்ன நியூஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏ நானா ஒன்னு ஆன்சாய் கிட்ட எல்லாம் போய் பேசலையே அப்படின்னு சொல்லி இவன் ஓவரா பிகு பண்ணிக்கிறான். அந்த சமயத்துலதான் ஒரு ஆள் இந்த கிளாஸ் ரூம் குள்ள வராங்க. வந்தது மட்டும் இல்லாம ஆன்சாய் கிட்ட ஒரு என்வலப் பொண்ணு கொடுத்துட்டு அவன் கிளம்புறான். அந்த என்வலப்ப ஆன்சாய் திறந்து பார்த்த அடுத்த செகண்டே இவன் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவன் ஓட ஆரம்பிச்சோடனே சாக்குறாவும் பின்னாடியே போறான். பின்னாடி போய் அந்த என்வலப்ல இருக்க போட்டோவை எடுத்து பார்த்தா, இவனோட ஃப்ரெண்ட் நாகட்டோ இருக்காங்க இல்லையா, அவனை அடிச்சு போட்டு அந்த போட்டோ எடுத்து இவனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சரி என்னதான் பிரச்சனை, என்கிட்ட ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்க, நாகட்டோ சொல்றான், இது என்னோட பர்சனல் விஷயம், தயவு செய்து யாரும் தலையிடாதீங்கன்னு சொல்லும் போது, இப்ப நீ உண்மைய சொல்றியா இல்லையா, அது பர்சனல் விஷயமா இல்லையான்ட்டு நான் அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் நாகட்டோ சொல்றான், இல்ல ஒரு நாள் நம்ம ஏரியால ஆஸ் யூஷுவல் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும் போது ஒரு லேடியோட பர்ஸ் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, சரி யாருடா அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவனை புடிச்சு அவனோட ஹூடு திறந்து பார்த்தா அது என்னோட ஃப்ரெண்ட் நாகட்டோ. அதை பார்த்த உடனே அவனும் ஷாக் ஆகி என்ன அடிச்சுட்டு அவன் அங்க இருந்து போயிட்டான். அவனை ஃபாலோ பண்ணி நான் போனேன், ஆனா அவனை எங்கன்னு தெரியல. சோ அடுத்த நாள் அதே இடத்துக்கு நான் போகும்போது அவனை திருப்பி பார்த்தேன், ஆனா அவனோட டீம்மேட்ஸ் எல்லாருமே அவனை போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. என்ன நாங்க கேட்ட காசை கூட உனால கொண்டு வர முடியாதா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பஞ்சுக்கும் 2000 yen 3000 yen அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அடிக்கும் 1000 yen 1000 yen போட்டு என் ஃப்ரெண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, அவனை காப்பாத்துறதுக்காக நான் போயிட்டு அவனுங்க சண்டை போட்டு இழுத்தேன். ஆனா அப்ப அவன் சொன்ன ஒரே வார்த்தை, இங்க பாரு இது என் விஷயம், இதுல நீ தலையிடாதன்னு சொல்லி என்ன அடிக்கிறதுக்கு அவனே கை ஓங்கினான். சோ நான் அந்த இடத்த விட்டு நான் ஓடி வந்துட்டேன். பட் ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, என்னோட ஃப்ரெண்ட் நாகட்டோ ரொம்பவே காமான கைண்டான ஒருத்தன், ஆனா எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் சரி அவன் அழுது நான் பார்த்ததே கிடையாது, ஆனா இப்போ அவன் அழுகுறான், கண்டிப்பா அவனை நான் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே இப்ப நீ எங்க போறியோ என்னையும் அங்க கூட்டிட்டு போ, நானும் வரேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல வேணா, இதுல சூரியன் நான் தலையிட விரும்பல அப்படின்னு சொல்லி ஆன்சாய் சொல்றாங்க. அப்பதான் இவன் சொல்றேன், இங்க பாரு நான் உனக்கு எல்லாம் ஒண்ணு ஹெல்ப் பண்ணல, நேத்து உன்னோட ஃப்ரெண்ட நான் பார்த்தேன், அந்த பொண்ணு கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணிருந்தேன், நாகட்டோவ நான் கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிட்டு, சோ நான் அந்த விஷயமா தான் போறேன், இது என்னோட பர்சனல் விஷயம்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல தாங்க இவன் தகச்சு நிக்கும் போது ஹோல் கிளாஸ் ரூமே அங்க வருது, ஈவன் நம்மளோட சுகிஷிட்டா கூட அங்க வரா. இப்ப ஹோல் கிளாஸ் ரூமே, சரி ஓகே அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்ல, கீழ் தானே அந்த குரூப்போட பேரு, அவனுங்களா நம்மளான பாத்துக்கலாம், சரி வா இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட சொல்ல மாட்டியா, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே இவன் மேல ரொம்ப அக்கறை எடுத்து கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ஆன்சாய்க்கு ஆனந்த கண்ணீரே வரும் போல இருக்கு. அப்பதான் இவனுக்கும் சரி நம்மளுக்குமே சரி உமேமியா சொன்ன அந்த வார்த்தை ஞாபகம் வரும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு கஷ்டம்னா தயவு செய்து போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சோ இப்ப நம்ம ஃபூரின்ல இருந்த எல்லாருமே கீழ் அப்படின்ற அந்த கேங்கோட ஃபைட் பண்றதுக்காக போறாங்க. இத செகண்ட் இயர்ஸும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இவனுங்க எங்க கும்பல் கும்பலா கிளம்புறாங்க அப்படின்னும் போதுதான் எல்லாருமே ஒரு ஸ்மர்க் லுக் ஒண்ணு குடுக்கறாங்க. சோ நெக்ஸ்ட் சீசன் அட்டகாசமா இருக்க போதுன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. பட் இந்த அனிமேல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். அண்ட் இதே மாதிரியான நிறைய அனிமே சீரீஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் அனிமே சாம்பிஸ் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.